and welcome to the show. இது குற்றாலம் பாரத பரோட்டா வழங்கும் சொல்ல சொல்ல சமையல். சொல்ல சமையல்ல வந்து நீ நம்ம ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அப்படியே ஒரே மேட்ரஸ்ல போட்டு அழகா இருக்கு. ப்ளூ தெரிவிக்கலாம் 8939656666. சோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அண்ட் உங்களோட கருத்துக்களை நீங்க வந்து எங்களுக்கு தெரிவிக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம அண்ட் வாட்ஸ்அப் என்கிட்ட இல்லப்பா நான் ஆண்ட்ராய்டு மொபைல யூஸ் பண்ணலப்பா, நான் எப்பயாவது காலேஜ் போனா மட்டும் தான் ஃபேஸ்புக் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க அண்ட் ஃபேஸ்புக் ஐடி இப்ப சுந்தர் சொல்வார் www.facebook.com/சொல்ல சொல்ல சமையல். என் பேர் ஜனனி. ஜனனி என்ன பண்றீங்க ஜனனி? நான் ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப்ங்களா? ஆமா. சூப்பர். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கோயம்புத்தூர். இங்க பக்கத்துல சுந்தர் வேற ஏதோ பேசணும்னு ஆசை படுறாரு. ஹலோ சுந்தர். யோ யோ. யோ யோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுந்தர். சரிம்மா, அதாவது இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க நம்ம நிகழ்ச்சியில? இன்னைக்கு பான் பீசா பண்ணலாம். என்னது? சாந்தி? பான் பீசா. சான் பீசாவா? ஆமா. அதுல சான் பீசா கொஞ்சம் வெங்காயம் வந்து நாலா பொளந்து கியூப் கியூபா கட் பண்ணுவோம் இல்லையா? ஆமா. அது மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஆ. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வெச்சிருக்கீங்களா? ஆமா. அது வந்து சப்பாத்தியா தரட்டுங்க ஒருத்தர். சரி ஓகே இருங்க, நான் இப்போ வெட்டி முடிச்சுறோம்ங்கங்க. சுந்தர் சப்பாத்தி தரட்டுங்க, கட்டிங் எல்லாம் சித்து கிட்ட கொடுத்துருங்க. அம்மா ஏமா என்ன மட்டும் பழி வாங்குற நீயே? வாங்க சித்த. இல்ல சுந்தர் தான் அழகா தரட்டு வர வேற ஒண்ணு. ஆ அதெல்லாம் நல்லா பரட்டு 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 வர சுந்தர். சப்பாத்தியை தரட்டிக்கோங்க சுந்தர். கொஞ்சம் பெரிய மாவு எடுத்து பெரிய சைஸா, கொஞ்சம் அந்த பேன் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ்ல வந்து சப்பாத்தி தரட்டிக்கோங்க. சரி ஓகேமா. பன்னீர் எல்லாம் கட் பண்ணுமா, கட் பண்ணி வச்சிருக்கீங்களா? பன்னீர் எல்லாம் கட் பண்ணுமா? கட் பண்ணுமா? எல்லாமே கொஞ்சம் கியூப் கியூபா கட் பண்ணிக்கோங்க. ஓகே. நல்லா எப்படி தடியா தரட்டுமா, எப்படி தரட்டுனது? ரொம்ப தடியா வேணாம் சுந்தர், கொஞ்சம் ஓரளவுக்கு மெலிசாவே இருக்கட்டும். தின் கிரஸ்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். சரி ஓகே ரைட் ஓகே. கொஞ்சம் நல்லா பெருசா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீட்சா பேஸ் மாதிரி தான பண்ணப் போறீங்க? பேஸ் தான் இது. பேஸ் தான? அப்ப கொஞ்சம் தடியா இருந்தா ஓகே தான? ஆனா நம்ம சுள்ள வச்சு பண்றதுக்கு குக்க ஆகாது இல்ல, உள்ள வந்து ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே மா. அப்ப மெலிசா வேணும்? இல்ல வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கம்மியா வந்து திக்கா இருந்தா போதும். சரி ஓகே ஓகே. அது ரவுண்டா கட் பண்ணனும்னா நீங்க அந்த லிட் இருக்கு இல்லையா அதை வச்சு பிரஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா மாவுல எடுத்துட்டீங்கன்னா ரவுண்டா வந்துரும் ஷேப். ஓ ஓகே ஓகே ஓகே. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டீங்களா? என்னமா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி தரவரே? வெஜிடபிள்ஸா? நான் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன்.
ஆனியன் கட் பண்ணிட்டேன், கேப்சிகம் கட் பண்ணிட்டேன். வெரி குட். பன்னீர் கட் பண்ணிக்கோங்க. சரிங்க, தேங்க் யூங்க. பன்னீர் கட் பண்ணிக்கோங்க. இந்த பண்றேங்க மேடம். நான் அந்த வேலையா தான் இருக்கேன் மேடம். சம்பளம் பார்த்து இந்த மாசம் எதுவும் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்மா வேலை வாங்குறது நீங்க, சம்பளம் மட்டும் எங்க ஆபீஸ்ல தரணுமா? ஓகே, கேப்சிகம் கட் பண்ணாயாச்சு. அதுக்கப்புறம் பன்னீர் கட் பண்ணிட்டீங்களா? பன்னீர், ஆ பன்னீர் கட் பண்ணிட்டேன். கியூப் நிபா அவ்வளவுதான். சீஸ் வந்து திருவி வச்சுக்கோங்க. சீஸ் திருவி இல்லாமா? சுந்தர் நீங்க தரட்டுங்களா? 30 ஆச்சுமா? 30 ஆச்சு. அம்மா வேஸ்ட். நீங்க வந்து சொல்லுங்க என்ன பண்ணனும். டொமேட்டோ கெச்சப்பும் கிரீன் சில்லி சாஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஓகே ஓகே ஓகே. ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கோங்க நல்லா. அதுதான் அந்த சாஸ் மேல ஊத்துறதுக்கு. நீங்க துருவது சீஸ் மிஸ்டர் சுந்தர். ஆமா சீஸ். அவ பன்னீர் சும்மா சீஸ் பண்ணுங்களா? சீஸ் துருவ சொன்னா பன்னீர் கட் பண்ணி சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. அப்போ ஓகே. அப்போ ஓகே. மிக்ஸ் பண்ணி வெச்சிட்டீங்களா சாஸ்? இது கூட நீயா கேட்டிருக்க மாட்டேன். அவன் கேட்க சொல்லிருப்பாங்க. அவன் எதுவும் பண்ணிட்டு இருக்கான் பாரு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சம்பதேவே இல்ல அதை பண்ணிட்டு பாரு. அத ஓகே. பான் வெச்சலாமா? ஆ பான் வெச்சிருங்க. ஹைல நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இங்க இந்த இது சப்பாத்தி தரட்டி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாமா. அது நல்லா பான் சூடான பிறகு. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. எண்ணெய் எதுவும் வேண்டாம். சரி, அது போடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கரெக்ட்டா அந்த பக்கம் ஆனவுனே திருப்பி போட்டு சிம்ல வெச்சிருங்க. ஓகேமா. ஆ திருப்பி போட்டு சிம்ல வெச்சிருங்க. இப்போ நான் காயிரலாம் கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் ஆ அது அவ்வளவுதான். அது அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதான். ஏன் வேலை முடிஞ்சா? நீங்க என்ன பண்ணுங்க, அந்த காய்கறி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிங்கல்ல, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கேப்சிகம், ஆனியன், பன்னீர், அப்புறம் அந்த கார்ன் எல்லாத்தையும் வந்து ஒரு பவுல்ல ஒண்ணா போட்டுக்கோங்க. ஆனியன், கேப்சிகம், பன்னீர், கார்ன். கார்னா? கார்ன் இங்க. கார்ன் இல்லனா பரவாயில்லை. இருக்கு இருக்கு. கார்ன் இருக்கு. கார்ன் இருக்கு. எல்லாம் போட்டு கொஞ்சம் salt போடுங்க. அப்புறம் ஆரிகானோ இருக்கு இல்லையா? ஆமா. ஆரிகானோ போட்டுக்கோங்க. ஓகே. திருப்பி போட்டீங்களா? போடாச்சு போடாச்சு போடாச்சு. அது சிம்ல வெச்சிருங்க. சிம்ல வெச்சி அந்த சாஸ் ரெண்டும் அடிச்சு வச்சோம் இல்லையா, டொமேட்டோ கெச்சப்பும் சில்லி சாஸும், அது மேல அது ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, பண்ணியாச்சு. அடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்களா டொமேட்டோ கெச்சப்லாம்? எஸ் இந்த காய் எல்லாம் போட்டு பிறட்டி வச்சீங்கல்ல, உப்பு அந்த இதெல்லாம் போட்டு அத வந்து ஒண்ணொண்ணா லேயர் லேயரா வேணும். ஃபர்ஸ்ட் ஆனியன், அப்புறம் வந்து கேப்சிகம், பன்னீர், கார்ன் எல்லாம் நீங்க தான் அழகா டெக்கரேட் பண்ணுவீங்க. சிம்லயே இருக்கட்டும். அடுத்து ஹை பண்ணாதீங்க. என்ன போடணும்? போட வேண்டாம். ஓகே 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 ஓகே. மேல சீஸ் கியூப்ஸ் கொஞ்சம் வச்சு வைக்கலாமா? வெச்சீங்கனா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல. ஆனா வந்து கொஞ்சம் மெல்ட் ஆக டைம் ஆகும், வேற ஒண்ணும் இல்ல.
இப்போ மேல சுத்தி அந்த ஆரிகேனோலாம் அந்த இதுல நல்லா ஒட்டி இருக்கு இல்லையா? ஆமா, அதனால ஆரிகேனோ இப்ப போட வேண்டாம், இந்த ஆரிகேனோவே போதும். சரி ஓகேமா. இப்ப அடுப்பு சிம்ல தானே இருக்கு, அதுல ஒரே ஒரு டிராப் ஆயில் சுத்தி ஊத்திட்டு சிம்ல வச்சு அப்படியே மூடி வச்சிருந்த லிட் போட்டு. ஒரு டிராப் அந்த அடியில கருகாம இருக்கிறதுக்காக. ஓகே, சோ லிட் போட்டு மூடி மூடி சிம்ல வச்சிங்களா? எஸ். சோ இந்த பீட்சா ஆல் ரெடி ஆயிடுச்சு. அப்ப அப்படியே குக்க ஆன் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? சோ சீஸ்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. சீஸ்லாம் மெல்ட் ஆச்சுனாலே போதும். ஓகே ஓகே. சோ அது மெல்ட் ஆறதுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள எப்படி செஞ்சு அப்படிங்கற சின்ன ரீகேப் சொல்றேன் நான். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சது சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கணும். அது அத வந்து தவால போட்டு அது மேல வந்து டொமேட்டோ கெச்சப்பும் சில்லி சாஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது மேல தடவிட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஆரிகேனோ சில்லி சில்லி ஃபிளேக்ஸ் அப்புறம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணது அது மேல அரேஞ்ச் பண்ணிட்டு சீஸ் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சிட்டோம்னா பீஸா ரெடி, பேன் பீஸா. ஓகே, சூப்பரான பேன் பீஸா ரெடி ஆயிடுச்சு ஜனனி. சாப்பிட்டு பாருங்க சித்து. கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க சித்தா, சாப்பிட்டு பாருங்க. அதுக்குள்ள சுந்தர் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி இன்னொரு பீட்சா போடலாம் தான். இன்னொரு பீட்சாவா? ஆமாம். சூப்பர் பாங்க, கலக்குறீங்க. ஆ, செம்ம சூடாக இருக்கு. சுந்தர் சொல்லுங்க, அது கட் பண்ணும் போது நைஃப்ல கட் பண்ணாதீங்க, அது ஷேப் ஒழுங்கா வராது. சிசர் இருக்கு இல்லையா? ஆமா, சிசர்ல கட் பண்ணுங்க. சிசர்ல கட் பண்ணீங்கன்னா அழகா வரும். ஓ, புரியுது புரியுது புரியுது. மொத சாதி பாருங்க, நல்லா இருக்கா? ஜனனி. ஆ சொல்லுங்க. சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது நானா ட்ரை பண்ணது வீட்ல. ஓகே ஓகே. அண்ட் சப்பாத்தி வச்சு ட்ரை பண்ணதுதான் சூப்பரா இருக்கு. சப்பாத்தி டோ மிச்சம் இருந்தது, அதுல வந்து ட்ரை பண்ணேன். ஓகே ஓகே, ரொம்ப ஆசமா வந்துருச்சு. நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குமா? ஓகே, தேங்க் யூ. ஓகே ஜனனி. சாப்டாரா? என்னமா சுந்தர் சாப்டாரா? ஆ, சுந்தரா இருக்குமா? சுந்தர் வாயெல்லாம் பீட்சா இருக்கு, அதனால தான் பேச முடியாம இருக்கு. இன்னொரு பீட்சா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஆ ஓகே ஓகே சுந்தர், அதுதான் உண்மை. அதுதான் நான் அமைதியா இருக்கேன், பேசல. சொல்ல சொல்ல சமையல்ல ஒரு சின்ன பிரேக்.